ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவில ஹல்க் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்பாரு. அதே மாதிரி எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா யாராச்சும் திங்க் பண்ணி பாத்தீங்களா, அயன்மேன் ஸ்பேஸ்ல இருந்து கீழே விடுக்கும் போது ஹல்க் ஏன் சேவ் பண்ணாருன்னு? நம்ம ஹல்க் வந்து நம்ம டோனியை இக்னோர் பண்ணிருக்கலாம், ஏன்னா தோர் வந்து காப்பாத்துறதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல ஹல்க் வந்து காப்பாத்துறதுக்கு முடிவெடுத்திருப்பாரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா டோனி மட்டும்தான் அவெஞ்சர்ஸ் ஒன் படத்துல ப்ரூஸ் பேனரை ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாரு. ஹல்க் ஒன்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்தனால அங்க இருக்கிற எல்லா மக்களும் எல்லா அவெஞ்சர்ஸும் ப்ரூஸ் பேனரை ஒரு மான்ஸ்டரா தான் பார்த்தாங்க. இந்த சீன்ல நம்ம டோனி வந்து ப்ரூஸ கூப்பிட்டு ஸ்டார்க் டவருக்கு வந்துருந்து கூப்பிட்டுருப்பாரு. நான் கேப்டன் அமெரிக்கா அவரை பார்த்து ஒரு த்ரெட்னு சொல்லியிருப்பாரு. சொல்ல போனா இந்த டோனியோட ஃப்ரெண்ட்லி பிஹேவியர்னால தான் நம்ம ஹல்க் வந்து டோனி ஸ்டார்க்கை காப்பாத்திருப்பாரு. நம்ம ஹல்க்ன்ற கேரக்டரை ப்ரூஸ்ன்னு கூப்பிட்டாதான் நம்ம ஹல்க்கு கோவம் வரும்ன்றதை தவிர நம்ம ப்ரூஸ பிடிக்காதுன்னு ஒன்றும் இல்லைங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.